வணக்கம் நேர்களே, இன்றைக்கு எங்க கூட வந்து ஒரு சிறந்த மாணவரும் அவரோட தகப்பனாரும் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாணவர் வந்து இந்த வருடம், அதாவது 2018 வருடம் PT3 பரீட்சையில வந்து சிறந்த சாதனை பெற்றிருக்கிறது. நம்ம அவர் வாயாலே கேட்போமே, உங்க பேர் சொல்லுங்க. ஹலிம்ஷா. ஹலிம்ஷா, நீங்க எந்த ஸ்கூல்? ஹலிம் எஸ்எம்கே சுல்தான் அப்துல் சமன். ஆல்ரைட், நீங்க வந்து இந்த வருஷம் PT3, நீங்க அதாவது 2018 வருடம் நீங்க PT3 படிச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஆமாங்களா இல்லைங்களா? என்ன தெரிச்சு பெற்றீங்க நீங்க? I achieved 70s to C1B. Okay, the result, how did you feel when you obtained that particular result? I was happy because it's very hard for me to achieve this. Happy, yeah? Okay, why do you say it was very hard for you to achieve? Because for past form 1, form 2, I did not study properly. Plus, it's very hard for me to learn math, science, BM. But then, PT3, the whole 1 year, I think to Rakan actually boosted from my trials, getting 4 C's, just, you know, 2 B's now, 7 E's, and it's a good result. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூல வந்து விளையாண்டாரு, ஆனா ஃபார்ம் த்ரீல வந்து ரெக்கார்ட் மிஷன் வந்திருந்தாரு. ரெக்கார்ட் மிஷன்ல வந்து ஆசிரியர்கள்லாம் கொடுத்த அந்த கவனிப்புல வந்து அவரு இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து பெறதுக்கு ஒரு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த 7A 2C 1B எடுத்தார்ல, அந்த ரெக்கார்ட் மிஷன்ல கொடுத்த அந்த கவனிப்பு, அந்த வெளிமுறைகள், அது அவனுக்கு ரொம்ப வந்து உதவியா இருந்திருக்குன்றாரு. சார், நீங்க அவரோட தகப்பனார், நீங்க அவர்கிட்ட இந்த ரிசல்ட் பார்த்தோன்னு உங்க மனசு எப்படி சார் இருந்துச்சு? ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்னன்னா, அவர் வந்து இப்போ வந்து நம்மால் ஒரு வார்த்தை விட்டு அவர்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு, பெரிய பெருமையப்பட விஷயம். ஏன்னா வந்து அவர் இந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்து கஷ்ட காலத்தில் இவளுக்கு ஒரு இது வந்தாருன்னா, இதே வந்து பெரிய என்ன சொல்லுவாங்க, நன்றி சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அது உங்களுக்கு என்ன நன்றி, ஏன்னா வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு வட்டிங்க. ஸோ எஸ்கேனா என்ன, அதோட அவரை வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அவரை வந்து ஏற்றி விடுவீங்க. உங்களோட நம்பிக்கைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோங்க சார். ஆம், உண்மை நேர்களே, நான் வந்து இந்த மாணவருக்கு வந்து மேத்ஸோ சயின்ஸோ நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அவர் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வீக்கான ஒரு நிலவில் தான் இருந்தார் அந்த ஆரம்பத்தில். பட் அவர் கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னதுனா, எவ்வளோ பாடம் கொடுத்தாலும் உட்காந்து செய்வார். அவரோட அந்த முயற்சி இருந்துச்சு, அது அவருக்கு வந்து நிச்சயமாக அதுதான் அவரோட பலன் சொல்லலாம். அது அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு உதவியாக இருந்திருக்குது இந்த மாதிரி ஒரு தேர்ச்சி பெறதுக்கு. அவர் இன்னும் ஒரு எங்ககிட்ட வந்து ஒரு ஃபார்ம் 2 இல்லாட்டி ஃபார்ம் 1 வந்திருந்தாக்கா இன்னும் ஒரு சிறந்த தேர்ச்சி பெறதுக்கு நம்ம வந்து அவருக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம் சார். நான் ஃபார்ம் 1 அனுப்பிடுவேன். ஆனால் சயின்ஸ் வந்து இந்த நைமவர் எல்லாம் சி தான், சிடி. ஆனால் இவர் சி எடுத்தது வெரி குட். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் நான் கை விட்டு DEC மெஜாரிட்டி எல்லாமே அந்த லெவலில் தான். ஆனால் ஆடிங் நல்லா செய்யிருக்கு. ஆம் ஆம், நிச்சயமாக அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லேயே மேட்ச் கூட டி ஒரு சொந்த கிளாஸ் கூட்டாளியெல்லாம் DEC அனைவர் எடுத்திருக்காரு பி. ஆம், சயின்ஸ் வந்து அவர் பி எடுத்திருக்கிறாரு, ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சார். இப்போ அவருக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி அவருக்கு நீங்கள் உதவி நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அவர் இந்த தேர்ச்சி பண்ணுறதுக்கு? இப்போ உங்கள்ட்ட என்ன சொல்லுங்க, செக் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் செஞ்சாலும் செக் பண்ணேன், ஸ்கூல் ஹோம்ஒர்க் செக் பண்ணேன். ஸோ அதை பண்ணிக்க எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வந்ததே எல்லாமே சொந்தமாக சார். முன்னே வந்து நான் கத்திக்கிட்டு இருக்கணும், ஹோம் ஒர்க் செய்தியா ஹோம் ஒர்க் இல்லையா, இந்த ஃபோனில் உட்காந்துருப்பார், நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி உட்காந்து சேர்ப்பேன், நாளைக்கு போயிருந்தேன் நாளைக்கு பிரச்சனை இன்றைக்கி உட்காந்து படிப்பார் வீடியோ இல்லையா. இப்போ அந்த இதுக்கே வேலை இல்லை, அது எல்லாமே இம்ப்ரூவ். அதனால் எனக்கு வந்து இப்போ வந்து அவரை கத்துறதுக்கோ புஷ் பண்ணுறதுக்கோ வேலை இல்லாமல் சரிங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்தது வந்து அவர் அவராக ஒரு நினைச்சாங்க, ஒரு மோட்டிவ் அவரே ஒரு இதுக்கு வந்துட்டார். இப்போ அவர் சொன்னார், நான் என்ன கூட அச்சீவ் பண்ணேன், கூட இது பண்ணுறேன். நேற்று கூட சொல்லியிருந்தா என்னமோ செய்யலே, எனக்கு விருந்தாளி வந்துட்டாங்க வீட்டுக்கு, செய்யறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு, அது ரொம்ப கவலைப்பட்டார். பார்த்தப்பா நான் வேலை வார்த்தையால சொல்கிறேன்னு. ஆம், நேர்களே, இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தான் மாணவர்களுக்கு இருக்கணும். அப்போ ரக்கான்ல வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்கே வந்து நம்ம ஒழுக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு மாணவர் இங்கே வந்தாங்கன்னா, ஏன்னா எங்கிட்ட வந்து அந்த ஒரு என்வாயன்மெண்ட், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி வைக்கிறோம். ஸோ மாணவர்கள் அப்படி இப்படின்னு கூட அவங்க எங்களோட சிஸ்டமுக்கு வந்துருவாங்க, அந்த ஒழுக்கத்தை வந்து உருவாக்கி நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஹலிமோட தகப்பனார் சொல்கிற மாதிரி உண்மை, ஆரம்பத்தில் வரும்போது அவருக்கு வந்து அந்த ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட கிடையாது, அவர் சொந்தமாக புக் எடுத்து படிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் எப்போ ரக்கானில் கால் எடுத்து வச்சாரோ, கையில் அவரை ரக்கானில் எடுத்து அவர் கால் எடுத்து வச்சாரோ,
அதுலேருந்து வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சொந்தமான ஒரு முயற்சி, ஒரு ஒழுக்கம் அவர்கிட்டே வந்துருச்சு பாருங்களேன். ஸோ அந்த முயற்சியில் வந்து அவர் சொந்தமாக புக் எடுத்து படிக்கிறது, அவர் அந்த பாடத்தெல்லாம் செஞ்சு பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து உருவாயிருச்சு. அப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு டியூஷன் சென்டர் நீங்கள் அனுப்பும்போது அந்த டியூஷன் சென்டரில் வாத்தியார்கள் இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கட்டையாக இருந்து அவங்களுக்கு வந்து அந்த தன்முனைப்புலாம் வந்து கொடுத்து அந்த மாணவர்களை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இது பாருங்கள் அந்த திறந்த தேர்ச்சி பெறத்துக்கு இது வந்து உதவியாக இருக்குது. அப்போ ரக்கனில் ஒரு என்ன அற்புதமான ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து பரீட்சை வைக்கிறோம், அந்த பரீட்சை மூலயமா மாணவரை சோதித்து அவங்களோட பலவீனத்தை நம்ம கண்டறிகிறோம். அப்புறம் அவங்க அந்த பலவீனமாக இருக்கிற அந்த பகுதியில் வந்து நம்ம வந்து விளக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம் நாங்கள். ஸோ அப்போ பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிப்போர்ட் கார்டு அலிமோட அப்பா ஒவ்வொரு மாதமும் வந்து ரிப்போர்ட் கார்டு அந்த இருக்கிறது வந்துருவார், அவர்கிட்ட நாங்கள் வந்து சொல்லுவோம் என்ன மாதிரி அவர் மார்க் இருந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்து வந்து அவரும் வந்து கண்காணிக்கலாம் பாருங்கள். ஒரு பெற்றோராக இருக்கும்போது இந்த மாதிரி தகவலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து மனசு திருப்தியாக இருக்கும், அவங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு. ஆமாங்க சார், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வேலை செய்யறது நேரம் இல்லை, கொஞ்சமாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலி குறையுன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து நெசமே தலைவலி குறைஞ்சிச்சு, அது ரொம்ப நன்றி சொல்கிறேன். உண்மை இது மற்ற மொழி நான் சொன்ன அனுப்புங்க வேலைங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து கையீடுகள்லாம் வந்து கொடுக்குறோம், அதிலே வந்து சுருக்கமான நோட்ஸ் இருக்கும், வீட்டு பாடம் இருக்கும், கிளாஸே செய்கிறதுக்கு வந்து பாடங்கள் இருக்கும், தன்முனைப்பாக நம்ம வந்து கொடுத்துட்றோம், தரமான ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து மேத்ஸ் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், 30 வருடம் என்னோட அனுபவம் கற்றுக் கொடுக்குற துறையில். ஸோ இந்த அனுபவத்தை வச்சு நான் மாணவர்களுக்கு வந்து சுருக்கமாக அதை வந்து சுலபமாக கொண்டு போய் சேர்த்துடுறேன், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது நிச்சயமாக. அப்படி உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்ல சரண் தேர்ச்சி பண்ணணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக நீங்கள் எங்களை வந்து நாடுங்கள், எங்களை வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து விபரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் ஏதாச்சும் கடைசியாக சொல்ல விருப்பப்படுறீங்களா சார்? ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மற்ற தாய் தரப்புக்கு வந்து முடிஞ்சாலும் யூபிஎஸ்ஆர் அது எவ்வளோ இன்ட்ரூவ் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் யூபிஎஸ் இருக்கோ நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். உங்கள் வேணும் நினச்சிக்க நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிங்க. அதே எல்லோரும் வெள்ளனே அனுப்பிடுவோம், பார்க்காதீங்க ஃபார்ம் 3 தான் அனுப்பணும், யூபிஎஸ் தான் அனுப்பல, வெள்ளனே அனுப்புனீங்கன்னா தாய் தமிழுக்கு நல்லது, நம்மளோட பிள்ளைங்களும் நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க, ஒரு மேலே வந்துடுவாங்க. அது ஆம், அதுதான் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பெற்றோர்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதாவது இந்த வருஷம் படித்தேன் அப்போ தான் நான் வந்து பிள்ளைங்களை வந்து டியூஷனுக்கு அதாவது கூடுதல் வகுப்புக்குன்னு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சிந்தனை இல்லாமல் நீங்கள் வந்து முன்கூட்டி அதாவது அவங்க வந்து இன்னும் 2 வருஷம் வந்து யூபிஎஸ்ஆர் படித்த உட்கார போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 பிள்ளைங்க நீங்கள் வந்து ஆரம்பித்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து ரோபோட் கிடையாது, உடனடியாக நம்ம எடுத்து எல்லா விஷயமும் நம்ம வந்து அவங்க மூலையில் போய் திணிக்கணும் அது எப்படிங்க சாத்தியமாகும். அவங்களுக்கு நீங்கள் போதுமான நேரத்தை நீங்கள் வந்து கொடுத்தா தான் அவங்களால அதை வந்து ஜீர்ணிக்க முடியும், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த பாடத்தை வந்து உள்வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து தயவு செய்து அவங்கள வெள்ளனே அனுப்பி விட்டீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல தரமான ஒரு டியூஷன் சென்டர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த வகையில் வந்து டியூஷன் ரக்கான் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் நம்ம இந்தியர் ஆசிரியர்கள் தான், நம்ம இந்தியர் மாணவர்களுக்கு நம்ம கூடுதலாக அக்கறை எடுத்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அலீம் அண்டா நான் குறித்த பாப்போம். I should have come since Form 1, if not, I could get the top student in school. But coming from Form 3, from having DA and E, D and E for maths, playing around for Form 2, come from Form 3, I actually self-study. Atta don't have to shout, Amma don't have to shout. I just study myself, plus, as I say, teacher also don't have to shout at me, Halim, you tahu kenapa tak buat kerja rumah. Now, I'm the first student who send my BM karangan, I'm the first student who send my English karangan, maths, all science I finished. Happy right now, I'm so disciplined. That's this it much. Discipline was bad. Yeah. Thank you, teacher Vijay. Even though sometimes sharp, sometimes tell. But he did it for my own good. So now I just that teacher, I think it's good. SPM, I'm pushing myself. Very good, Halim. Halim, can you show your result to our audience? Paranga. ஏழியே எடுத்திருக்கிறார், ஒரு அற்புதமான ஒரு சாதனை. ஏன்னா ஏழியே எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாணவர் அந்த ரிசல்ட் எடுத்திருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நிறைய உழைப்பும் முயற்சியும் இந்த மாணவர் வந்து போட்டிருக்கிறாரு. அலீம், congratulations to you. வாழ்த்துக்கள். நிச்சயமாக SPM ல வந்து இன்னும் சிறந்த தேர்ச்சி பெறுவார் நான் நம்புறேன். நன்றி. ஆம், நன்றி, வணக்கம்.